மார்னிங் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் மை க்ரௌண்ட் ஆஃப் டெரஸ் கார்டன் யாருன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க தான் நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த ட்ராகன் வந்து நான் லாஸ்ட் இயர் August 15th அதிலிருந்து கொஞ்சம் ஒரு 11 பிரான்ச்சஸ் எடுத்து நான் வேறு தொட்டியில் வச்சேன். இப்போ அதனுடைய க்ரோத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இவங்க தான் மதர் பிளான்ட்டு, நல்ல பெருசாக வந்திருக்கு பாருங்களேன். இதில் தான் நான் ஒரு லாஸ்ட் இயர் வந்து அக்டோபர் மாதம் செப்டம்பர் கரெக்டாக என்னுடைய வெட்டிங் டே செப்டம்பர் அப்போ 9 ஃப்ளவர்ஸ் பூத்து நல்லா பழம்லாம் பழுத்திருந்தது. அது என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இன்னும் இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அக்டோபர் முடிய இப்படியே தான் இருப்பாங்க. நிறைய பிரான்ச்சஸ் வரும், அது கண்ட மணிக்கும் போகும் பாருங்கள். இதிலேருந்து தான் நான் வந்து எல்லா பிரான்ச்சஸையும் நான் எடுத்து வேறு இதிலேருந்து ப்ராபகேட் பண்ணி வேறு பிளான்ஸ் எல்லாம் நான் வளர்ப்பேன். பாருங்கள் எவ்வளவு பிரான்ச்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ அந்த நான் 10 பிரான்ச்சஸ் வந்து நான் வச்சேன் இல்லையா, அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன ஒரே ஒரு பீஸ் இந்த கன்று தாங்க வச்சேன். இங்கே பாருங்கள் இதில் எத்தனை வந்திருக்கு பாருங்கள், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பீசஸ் எப்படி வந்து சின்ன பீஸில் இவ்வளோ கிளைகள் எப்படி வந்ததுன்னே தெரியல. பாருங்கள் நிறைய வந்திருக்கு, நடுவில் கூட ஒன்று சின்னது ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்கள். இவ்வளோ விட்டது போதாதுன்னு இன்னும் கூட ஒன்று வந்திருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7 கண்ணாப்பின்னு வந்துருச்சுங்க. இந்த ஒன்று வந்து ரொம்பவே நல்லா வந்துருச்சு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சும்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப, ஏண்டி மண் அள்ளி போட்டால் கூட மரமாக வந்துடும் போலடி உன் கைக்கு அப்படின்வாங்க. அது உண்மை. ஆனால் ஒரே ஒரு பிளான்ட்டு மட்டும் எனக்கு வராதுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க மணி பிளான்ட்டு. எவ்வளோதான் நான் வந்து பாதுகாப்பாக மணி பிளான்ட்டை நான் வளர்த்தா கூட அது என் கைக்கு வரவே மாட்டேங்க. ஒருவேளை மணி இருந்தால் தான் மணி பிளான்ட் வருமோ என்னமோ, அது மணி பிளான்ட் வரவே மாட்டேங்கி. இது கூட நல்லா பெருசாக வந்துருச்சு பாருங்கள். மொத்தம் 11 பீஸு பாருங்கள். இதில் கூட நிறைய கிளைகள் வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த இதில் ஒரு கிளை வந்திருக்கு பாருங்கள், இது நல்லா பெருசாக வந்துருச்சு. இது நான் ஒன்று வச்சேன், அந்த வேறு இருந்தது அதுலேருந்து சைடில் ஒரு கிளை வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக எல்லாமே நல்லா வருதுங்க பாருங்கள். இதுலேயும் அப்படி தான், இது இந்த ஒரு இந்த பாருங்கள் இந்த ஒரு கன்று தான் வச்சேன். இங்கே பாருங்கள், இது ஒன்று வந்துருச்சு, இது ஒரு பீஸ் வந்திருக்கு, இதில் ஒன்று வந்துருச்சு. இது இவங்க ஒன்று தான் சைடு பிரான்ச்சே விடாமல் எனக்கென்னு மேலே வந்து போய்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து புதுசாக ஒன்று வந்திருக்கு. அப்புறம் இது வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் உயரமாக தான் வச்சுருந்தேன். இது வந்து பெரிய பீஸ், அதை நான் கட் பண்ணுறப்ப ஒரு பெரிய பீஸ் வந்து கட்டாகி விழுந்துருச்சு. அதனால் இதை நான் பெருசாக தான் வச்சேன். அதனால் இவங்களுடைய க்ரோத் வந்து எக்கச்சக்கமாகவே இருக்கும். இது நிறையா வந்துருச்சு, ஏன்னா ஆல்ரெடி நான் அதை வச்ச பீஸே பெரிய பீஸு, அதனால் இது நல்லா பெருசாகவே வருது. அப்புறம் இங்கே இது கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது, ஏன்னு தெரியலை. ஆனால் அந்த தண்ணி வந்து இதுக்கு நிறையா நம்ம விடக்கூடாது. இது வந்து என்ன சொல்கிறது, இது டெசர்ட்டில் தான் அது மாதிரி டெசர்ட்டாக இருக்கிற ஏரியாவில் தான் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து இதுக்கு அவ்வளோவா நம்ம கவனமும் செலுத்த வேண்டாம். ஆனால் இதனுடைய ஃப்ரூட் வந்து காஸ்ட்லிங்க. ஆனால் அவங்க வந்து எந்த விதமான கவனிப்புமே இல்லாமல் நல்லா வளர்ந்து நம்மளுக்கு நல்ல ஈல்டை கொடுக்குற ஒரு நல்ல பிளான்ட்டு. இதுலேயும் கொஞ்சம் நிறையா பீசஸே வந்திருக்கு. இதில் ஒரு கீழாநெல்லி வந்திருக்கு, இதை பறிக்க மாட்டேன். இதை அப்படி இருக்கலாம் பாருங்கள், இதில் பூ கொத்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள். 1, 2, 3 இது ஒழுங்கு நல்லா வினை மேலே போயிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நான் பெரிய பீஸாக வச்சுருந்தேன், நிறைய பீஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ட்ராகன் ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இது வரவே மாட்டேங்குது, இது அப்படியே இருக்குது. கொஞ்சம் பழுப்படைஞ்ச மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. நான் விட்டுட்டேன், நான் உன்னை விட போகிறதில்ல, நீ வந்து துளிர் விட்டு வந்தே ஆகணும்னு வச்ச 11 பாட்டில் இந்த ஒரு பாட்டு தான் கொஞ்சம் வராமல் இருக்குது. சரி, அதுக்கெல்லாம் சேர்த்து சில இதெல்லாம் நிறையா பிரான்ச்சஸ் வந்துருக்குல்லையா, அதனால் ஒரு வகையில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ட்ராகன் ஏரியா எப்படி இருக்குது. நம்ம ப்ரைடு அண்ட் ஆல்சோ மை செல்லக்குட்டீஸ் எல்லாமே நல்லா வந்துட்டாங்க. இன்னும் அக்டோபர் செப்டம்பரில் எவ்வளவு பிளான்ட்ஸ் எவ்வளவு பழம்லாம் கொடுக்குன்னு தெரியாது. அது வரைக்கும் நம்ம வெயிட் இருப்போம், வெயிட் பண்ணி தான் ஆகணும். காத்திருத்தல் உடலுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆனால் விரும்பினது வரும்பொழுதும் ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்கள். என்ன கமெண்ட்னாலும் நான் வந்து வரவேற்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது
அந்த கமெண்ட் சொல்கிறப்ப இது செய்யுங்க அது செய்யுங்க. நேற்று ஒருத்தங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு அம்மா சூப்பராக இருக்குமா செரி டொமேட்டோ அப்படின்னாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ டாக்டர் அப்படி சொன்னேன். அந்த மாதிரி பதில் சொல்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வளருதுங்க. எப்படி பதில் சொல்லணும் எப்படி பேசணுன்றது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரில, களைச்செடியாக என்னன்னு தெரில. இந்த பிளான்ட் இதில் வந்து ஒரு சின்ன இது தான் வச்சுருந்தேன், அந்த பீஸ் வரல உடஞ்சிருச்சு. அதில் ஒரு களைச்செடி வந்தது, அதை கொஞ்சம் இப்படி டெக்கரேட்டிவாக வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சி யூ, பாய், வி வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா.